உங்கள் வீட்டில் இருக்கிற ஐம் பாக்ஸ் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஐம்பாக்ஸ் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னாலே நாலே நாலு விஷயங்கள் தான் ஃபால்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட், அதோட சப்ளை வயரில் கண்டினியூட்டி இருக்காது, அதாவது வயர் அறுந்திருக்கும். செகண்ட், அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டோட நிக்ரோம் வயர் அறுந்திருக்கும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கிற தெர்மஸ்டேட்டோட பயோமெட்டல் ஃபால்ட் ஆகிருக்கும். நாலாவது, ஒரு ஓவர் ஹீட் அடையும் போது அந்த சுற்றை துண்டிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஃபியூஸ் ஆனது உருகி காணப்படும். ஒரு ஐம்பாக்ஸில் மெயினாக இந்த நாலு ஃபால்ட்டை நம்ம பார்க்கலாம். ஒரு வயரோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் கண்டினியூட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு மூணு வயர் இருக்கும், ஏர்த் வயர், ஃபேஸ் வயர் அண்ட் நியூட்ரல் வயர். ஏர்த் வயரில் கண்டினியூட்டி காமிக்கலை அப்படின்னாலும் அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணும். அதே இது ஃபேஸ் வயர்லையோ நியூட்ரல் வயர்லையோ கண்டினியூட்டி காமிக்கலை அப்படிங்கும்போது அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணாது. இப்போ கண்டினியூட்டியை செக் பண்ணுறதுக்காக ஒரு வயரோட ஒன்று சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி கண்டினியூட்டி செக் பண்ணும்போது ரீடிங் காமிச்சு அப்படின்னா வயர் ஒர்க் பண்ணுது, ரீடிங் காமிக்கலை அப்படின்னா அங்கே வயரில் தான் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வயரை ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஃபால்ட்டை நம்ம திருப்பிக்கலாம். ஒரு அயன் பாக்ஸில் ஹீட்டிங் எலமெண்ட்டாக நிக்ரோம் வயர் யூஸ் பண்ணப்படுகிறது. நிக்ரோம் வயரோட கரண்ட் பாஸ் ஆகும்போது அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. காலப்போக்கில் நிக்ரோம் வயர் அறுந்துடும். அப்படி அறுந்த சந்தர்ப்பத்தில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. இதன் மூலமாக நம்ம எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஃபால்ட் என்னென்னு பார்த்தோம்னா, தெர்மஸ்டேட் ஒர்க் பண்ணாமல் விடுறது. தெர்மஸ்டேட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா மல்டிமீட்டரை வச்சு அதை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். தெர்மஸ்டேட்டுக்கு ரெண்டு சைடு இருக்கும், அதாவது கரண்ட்டை நம்ம இன் பண்ணுறது, கரண்ட் அவுட் பண்ணுறது. அதில் ஒரு சைடில் மல்டிமீட்டரை ஒரு வயரையும் மற்ற சைடில் மல்டிமீட்டரை இன்னொரு வயரையும் வச்சு தெர்மஸ்டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது மல்டிமீட்டர் ரீடிங் காமிச்சு அப்படின்னா தெர்மஸ்டேட் ஒர்க் பண்ணுது, அதாவது சுவிட்சிங் ஃபங்க்ஷனே செய்யுதுங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதோட பயோமெட்டல் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது ஹீட் அவுட்புட்டை பார்த்து பயோமெட்டல் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த முறை மூலமாக தெர்மோஸ்டேட் பழுதடைஞ்சிருக்கா வேலை செய்தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஃபால்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபியூஸில் கண்டினியூட்டி இருக்காது, அதாவது ஃபியூஸ் உருகிரிக்கும். அயன் பாக்ஸில் யூஸ் பண்ணுற ஃபியூஸ் பார்த்திங்கன்னா தேர்மல் ஃபியூஸ். இது குறிப்பிட்ட அளவு ஹீட் ரேட்டிங்கை விட ஹீட் அதிகரிக்கும் போது சுற்றை துண்டிக்கும், அதாவது சேர்க்கிட்ட பிரேக் பண்ணிடும். இந்த வகை ஃபியூஸை நம்ம வளமையை மாதிரி மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி கண்டினியூ டெஸ்டிங் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். ஒரு அயன் பாக்ஸை பொறுத்தவரையில் இந்த நாலு விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் எந்த வகையான அயன் பாக்ஸ் இருந்தாலும் ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.